மத்திய அரசின் வேளாண் சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமை வகித்தார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை திரும்பப் பெறும் வரை போராட்டம் தொடரும் என்றார். அடுத்த கட்ட போராட்டம் குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு துணை போவதன் மூலம் தமிழகத்தை ஆளும் அஇஅதிமுக அரசு விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். விவசாயின்னு கூறிக்கிட்டு அழிஞ்சுக்கிட்டு இல்லையே, ஆனா விவசாயிகளுக்காக ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு துணை நிற்கக்கூடியவன் தான் இந்த ஸ்டாலின். பறந்து விடக்கூடாது. தன்னை விவசாய விவசாயி என்று எந்த நோக்கத்தில் நீங்க சொல்றீங்க? இதேபோன்று சென்னை தண்டையார்பேட்டையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் இரா முத்தரசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், வேளாண் திருத்த சட்டங்களால் விவசாயிகள் பாதிப்படைவதால் இந்த சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தமிழகத்தில் நிலவும் உர தட்டுப்பாட்டை போக்கவும் கூடுதலாக நேரடி கொள்முதல் நிலையங்களை திறக்கவும் மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். கடலூர் தலைமை அஞ்சல் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் தலைமை வகித்தார். கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் உள்ளிட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், விவசாயிகள் பிரச்சினையில் தமிழகத்தை ஆளும் அஇஅதிமுக அரசு இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டினார். தமிழக அரசு சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேபோன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் முக்கிய இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.